என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜிகே பகுதியில 13 பக்கத்துக்கு ஒரு ஸ்மார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதை PDF-ஆ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணுங்க. இதை படிச்சிங்கன்னா மினிமம் 1-2 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு, கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஷினை அனலைஸ் பண்ணி அந்த கொஷினையே இது கூட அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு 2022 குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், பின்வரும் சட்ட பிரிவுகளில் எந்த சட்ட பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணை பிறப்பிக்கும் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு. இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, 10ஆம் வகுப்பு புதிய சமூக புக்ல 281 பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க, 226 பிரிவும் 32 சட்ட பிரிவும் டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டவுட்டா இருந்தா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரெண்டாவதா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தவறான இணையை கண்டறிக மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஓரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கேட்குறாங்க. இது 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் 279 பேஜ் நம்பரில் இங்கே பாருங்க, இங்கே மாநில சட்டமன்றம்னே டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஈரவை இருக்கிறது வந்து நேம் லிஸ்ட் அவனே கொடுத்துருக்கான், பீகார் கர்நாடகா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து ஈரவை சட்டமன்றம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, தெலுங்கானாவில் ஈரவை சட்டமன்றம், பீகார்லேயும் ஈரவை சட்டமன்றம், அப்போது ரோமன் லெட்டர் 2-3 வந்து தவறான இணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து புக்கில் நேரடியாகவே கொடுத்துருக்கான். இதே மாதிரி நான் கடந்த 10 வருஷ கொஷின் பேப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணி இந்த நோட்ஸுக்கு ஒவ்வொரு பேராகிராஃபு கீழவே இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு 1 லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஜிகேவுக்கு 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற யூனிட்டுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தோம். ஜஸ்ட்டு வந்து பார்த்தா 2-3 கேள்விகள் வர மாதிரி அனலைஸ் பண்ணியே கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணி படித்து முடிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ அடுத்தது 2வது நோட்ஸாக அதே சமூக புத்தகத்தில், 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் மாநில அரசு அப்படின்னே கொடுத்துருப்பான். இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஷின் மொத்தம் 2013 2022 வரைக்கும் 9 எக்ஸாம் நடந்திருக்குங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்கான் அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். 13 குரூப் 4ல 1, 14 குரூப் 4ல 2, 16 குரூப் 4ல 1, 18 குரூப் 4ல 1, 19 குரூப் 4ல 1, 22 குரூப் 4 கடைசி எக்ஸாமில் 2 கேள்வி கேட்டிருக்கான். அதே மாதிரி 13 விஏஓ, 14 விஏஓ, 16 விஏஓ தலா ஒவ்வொரு கேள்விகள் தெளிவாக கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த டாப்பிக்கில் கேட்காத ஒரு கொஷினே இல்லைன்னே சொல்லிடலாங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இது நம்ம சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்திய ஆட்சியல்னு ஜிகே பகுதியில் 5வது யூனிட்ல கொடுத்துருப்பாங்க. அதில் 3வது ரோமன் லெட்டர் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த டாபிக் பர்ஃபெக்டாக கவர் ஆயிடுதுங்க. இந்த நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இது வந்து பார்த்தா 10ஆம் வகுப்பு சமூக புத்தகத்தில் மாநில அரசு அப்படின்ற சாப்டரில் தான் இருக்குது. ஆனால் புத்தகத்தை விட நம்ம நோட்ஸ் என்ன ஸ்பெஷல்னா, இப்போ அப்படியே நான் நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கிட்டேன்னா, இதில் ஃபஸ்ட்டாக வந்து நிர்வாகத்துறைன்னு சொல்லிட்டு ஆளுநர் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆளுநர் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க குரூப் 4க்கு. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பாருங்க ஆளுநர் போட்டுனா ஆளுநரை நியமிப்பேன். அதாவது இதில் எங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் குரூப் 4 கொஸ்டின்ங்க. அப்படியே பாருங்க, ஆளுநர் நியமனத்தில் ஹைலைட் இருக்கா, அதுக்கு அடுத்தது ஆளுநருடைய தகுதிகள் இருக்கு,
ஆளுநருடைய அதிகாரம் மற்றும் பணிகள் இதில் பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிர்வாக அதிகாரங்கள், அதுக்கப்புறம் சட்டமன்ற அதிகாரங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், நிதி அதிகாரங்கள், அதுக்கப்புறம் நீதித்துறை அதிகாரங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை பற்றி டெப்த்தாக அழகாக நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஏன் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க, 2014 குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஆளுநரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யாருன்னு 2022 குரூப் 8ல கேட்டிருக்கான் ஆளுநர். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கொடுத்துருக்கான் ஆளுநரை பேஸ் பண்ணி. அதே மாதிரி 2019 குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஆளுநர் பதவி காலம் 5 ஆண்டுகள், இதுவும் வந்து ரெண்டு கூட்டா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. 2018 குரூப் 4 ல ஆளுநர் முதலமைச்சர் இவங்களோட விதிகள் கொடுத்திருக்காங்க, இதுவும் அழகா கவர் ஆயிடுது. சோ நீங்க அப்படியே ஒன் டைம் பாருங்க, 2018 குரூப் 4, 2019 குரூப் 4, அதுக்கப்புறம் 2014 குரூப் 4, அதுக்கப்புறம் 2013 விஏஓ, 2014 குரூப் 4. சோ எத்தனை எக்ஸாம் குரூப் 4 ல கேட்டிருக்கான்னு பாருங்க. அப்போ ஆளுநர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அழகா படிச்சு வச்சுக்கோங்க. இதோட குவெஸ்டின்லாம் அழகாக கொடுத்துட்டே நீங்கள் படிச்சுட்டே பாருங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வந்து கேள்வி கிடையாது, இருந்தாலும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்க, 2016 குரூப் 4 கேட்டிருப்பான். அந்த கேள்வி வந்து தனி கேள்வி இல்லை, இது பாருங்க அதை நான் காமிக்கிறேன், அங்கே வரும்போதே உங்களுக்கே புரியும். இப்படியே நான் வந்து 2016 குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ சரியாக பொருந்திருக்கிறது வந்து முதலமைச்சரை வந்து ஆளுநர் நியமனம் செய்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. இது ஒரு 4 ஆப்ஷனில் ஒன்று மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, தனியாக ஒரு கேள்விலாம் முதலமைச்சருக்கு அவ்வளோவா கேட்கல சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக் இங்கே பாருங்க, மாநில சட்டமன்றம். இந்த மாநில சட்டமன்றன்றது நம்ம சிலபஸில் இருக்குது, இதில் ஓரவை ஈரவைன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரவை பேஸ் பண்ணி 2022 குரூப் 4 எக்ஸாம்லேயே கேட்டிருந்தான், நான் அது இன்ட்ரோலேயே படித்து காமிச்சிருந்தேன் கரெக்டுங்களா. அதே மாதிரி எல்லாமே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக முடிச்சுட்டுங்க. ஜஸ்ட்டு 13 பக்கம்தான், அங்கங்கே உங்களுக்கு வந்து ஓல்டு குவஷின் பேப்பர் ப்ரூஃப் வச்சதால் நமக்கு 16 பக்கங்கள் போயிருக்கு சரிங்களா. அப்படியே ஷார்ட் நோட்ஸாக எடுத்தால் 12-13 பேஜி போதும் சரிங்களா. ஸோ இதை அழகாக படித்து முடிச்சுடுங்க. நம்ம ஜிகேக்கு மொத்தம் 15 யூனிட் செலக்ட் பண்ணியிருக்கோம், அந்த 15 யூனிட்லேயுமே மினிமம் 2-3 கேள்விகள் கேட்குற மாதிரி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அந்த யூனிட்டை பிரிச்சுருக்கோம். அதில் இது 2வது, கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவேன் சரிங்களா. நீங்கள் அழகாக படிச்சுட்டே வாங்க, எக்ஸாம் முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே நான் கம்ப்ளீட்டாக அந்த 15 யூனிட்டும் 1x1 கொடுத்துருவேன். நீங்கள் வேலை படிச்சுட்டு வர வேலையை தான் சரிங்களா. ஸோ இந்த 15 யூனிட் படித்தாவே போதும், மினிமம் 30-35 கேள்விகள் சாலிடாகவே வாங்கிட முடியும். அதுக்கு இதை விட தெளிவான ஒரு ப்ரூஃப் காட்டணும்னு எனக்கு தெரியல, வேற ஏதாவது ப்ரூஃப் காமிச்சா காட்டுங்க சார், இப்படி ப்ரூஃப் காமிச்சா நான் நம்புறேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அப்படியும் நாங்கள் காட்ட தயாராகவே இருக்கும் சரிப்பா. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, நம்ம அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அப்படியே நம்ம வந்தீங்கன்னா இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும், அதில் PDF-னு எழுதியிருக்கும், கொஞ்சம் கீழே இறங்கி பாருங்கள். சப்போஸ் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணோடனே அங்கே சைடில் மோர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மொத்தமாக காட்டும். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன போட்டுக்கணும் மொத்தம் காட்டும், அதில் PDF அப்படின்னு கட்டாயமாக இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.